Hello friends, vanakkam. Pasithal Rusi channel ku unga ellare anboda varaverukiren. Innikku namma paaka pora recipe ulunda vadai alladhu medu vadai. Idhukku theviyana porul ulundu karuvappilai 4 pallu poondu 1 inch alavukku inji thundu thol theevunadhu 1 pachimulaga appuram kottamalli ela ulunda vandittu 1 man neram oora vecha podum. ஊற வச்ச பிறகு இந்த சொன்ன பொருள் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸில நல்லா அரைச்சுக்கணும். இப்ப நான் கொஞ்சம் கோர்ஸா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இத எல்லாத்தையும் உள்ள போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இன்னும் ஒரு ரவுண்ட் அரைக்கணும். அரைச்சிட்டு இன்னும் நல்லா சாஃப்ட்டா அரைக்கணும். ஆனா தண்ணி விடாம அரைக்கணும். தண்ணி விட்டு அரைக்க கூடாது. இதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்ல அப்படினா பெரிய வெங்காயம் 1 இல்ல 2 உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் மாவை பறிச்சு எடுத்தாச்சு தண்ணி விடல தண்ணி விடாம தான் நான் அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் இங்க இருக்கு நான் இத வந்து சாப்பர்ல போட்டு நல்லா நறுக்கிட்டேன் அப்பதான் நல்லா mix ஆயிடும் அப்படினா இப்போ இந்த பொருளை ஏன் நம்ம போட்டு அரைச்சோம் அப்படினா சில பேர் வந்து கட் பண்ணி வடையில போட்டு செய்வாங்க கட் பண்ணி வடையில போட்டு செய்யும்போது சின்ன குழந்தைகளால சாப்பிட முடியாது அவங்க வாயில பச்சை மிளகாவோ இல்ல இந்த கருவேப்பிலையோ இல்ல கொத்தமல்லியோ ஏதோ வாய்க்குள்ள போச்சு அப்படினா அவங்க துப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க இது என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸ் அதனால என்ன பண்றது அப்படினா எல்லாம் ஒண்ணா போட்டு அரைச்சிட்டோம்னா வடையோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளும் நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க வெங்காயத்தையும் நல்லா இப்படி துளி துளியா நறுக்கிட்டேன் Chopper ல போட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நான் இதல mix பண்ண போறேன் வெங்காயத்தை இதல போட்டுட்டேன் இப்போ வெங்காயத்தை நல்லா நான் mix பண்ண கடாயில எண்ணெய் ஊத்தி இருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகணும் இப்போ எண்ணெய் சூடாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தண்ணி விடாம அரைச்சு எல்லாம் எடுத்து வச்சாச்சு வடை போடுறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க வெங்காயம் எல்லாம் உள்ள போட்டு எல்லாம் mix பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி ஒரு சின்ன பவுல்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல தண்ணி ஏன்னா வடை வந்து கையில ஒட்டாம போடுறதுக்கு வரணும் அதுக்காக தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தண்ணியை தொட்டுட்டு வடை போடும்போது என்ன ஆகும்னா வடை ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வடையை பொரிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் மேல எல்லாம் போடாதீங்க அப்படி போட்டீங்கன்னா வடை வந்து கொஞ்ச நேரத்துல நமத்து போயிடும் அந்த மொறுமொறுப்பு வந்து இருக்காது அதுல ஓகே இப்ப நம்ம வடை போடலாமா இப்போ வடைய எடுத்துட்டேன் வடையில இப்படி ஓட்ட போடணும் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வடை பொரிச்சாச்சு வடை பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் வடை நல்ல கிறிஸ்பியா இருக்கு பார்த்தாலே தெரியுது இந்த சவுண்ட் வரும் கிறிஸ் அந்த மொறுமொறு சவுண்ட் இந்த மொறுமொறு சவுண்ட் ரொம்ப சூடா இருக்கு தொட முடியல அந்த மொறுமொறு சவுண்ட் வடையிலேயே இருக்கும் இப்ப இந்த வடைய டிஷ்யூ பேப்பர் வச்சு மூடி டிஷ்யூ பேப்பர் வச்சு இது பண்றது எல்லாம் பண்ணக்கூடாது அப்படியே சூடா பண்ணிட்டு சுடு சுடு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை பார்க்கறேன் நன்றி